Watching videos without subscribe is injurious to YouTubers. Matrum, Uirai Kullum. Subscribe now. வணக்கம் மக்களே, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது உங்கள் அஜய் காவ்யா. அண்ட் மசால்வடை வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்றோம்னு நினைக்கிறேன். சரி, வாங்க டாபிக் போயிடலாம். நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியில ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க விஷயங்க லவ், பெஸ்டி. லவ் கூட ஓகே, அப்ப இந்த இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த பெஸ்டின்றவங்க எங்கிருந்து வந்தாங்கன்னே தெரியலங்க. நல்லா இருக்க லவ் நார் அடிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க ஏன்டா இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு யோசிக்கலாம். பாதிக்கப்பட்டவன் தரப்புல இருந்து பார்த்தா தானே தெரியுது இவ்வளவு உண்மை இருக்கு அப்படின்னு. ஒருத்தருக்கு ஆளும் இருக்குமா பெஸ்டியும் இருக்குமா. ஆனா இவங்க ஆளை விட்டுட்டு பெஸ்டி கூட தான் ஊர் சுத்துவாங்களாம், தியேட்டர் போவாங்களாம், டிக்டாக் பண்ணுவாங்களாம், எல்லாம் பண்ணுவாங்களாம். கடைசியில இவங்க என் பெஸ்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்களாம். எங்கிருந்துடா வந்தீங்கன்ற மாதிரி இருக்குங்க. அடுத்து நம்ம யங்ஸ்டர்ஸ் மத்தியில செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிறது கிரஷ் தாங்க. நான் இங்க கிரஷ்ன்னு சொல்லும் போதே எத்தனை பேருக்கு அவங்க கிரஷ் ஞாபகம் வந்தாங்கன்னு தெரியல. என் ஃப்ரெண்டு இன்ஸ்டால ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மச்சான் அப்படின்னா, எதை வச்சுடா அப்படின்னா, கிரஷ்ன்ற தீமை வச்சு மச்சான் அப்படின்னா, எப்படிடா போயிட்டு இருக்குன்னா செம்மையா போதுடா அப்படின்னு. எப்படிடா உன்னால மட்டும் இப்படி அப்படின்னா, என் கிரஷ்யா அதை ஃபாலோ பண்ணி லைக் பண்றாடா அப்படின்னா, நீ தானே தெரிஞ்ச அன்ஃபாலோ பண்ணிடுவா தானே அப்படின்னா, பிளாக்கே பண்ணிடுவா மச்சா அப்படின்றா. எதுக்குடா இந்த போல பண்ற மாதிரி இருக்குங்க. அடுத்து நம்ம பொண்ணுங்க சொல்லவே தவிர வேற லெவலுங்க. ஆன்லைன் கிரஷஸ்க்குன்னு ஒரு லிஸ்டே வச்சிருப்பாங்க போல. டிக்டாக்கு யூடியூப்னு ஃபேமஸா இருக்கவங்க தான் நம்ம பொண்ணுங்களோட ஆன்லைன் கிரஷஸே. நேரில் பார்க்காத ஒருத்தரோட பயோடேட்டாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்களாம். ஆனால் நம்ம சுற்றி இருக்க ஒரு சின்ன சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸ், அவங்களோட பயோடேட்டா தெரிஞ்சு வச்ச மாட்டாங்க. அவங்க எதாவது ஸ்டார்ட் அப் பண்ணால் என்கரேஜ் பண்ண தெரியாது. அப்படிலாம் இருக்க வேணாமே. அவங்க எதாவது ஸ்டார்ட் அப் பண்ணால் சின்னதாக என்கரேஜ் பண்ணுவோமே. என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அவங்க பண்ணுறத நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜஸ்ட் கிவ் தெம் அ ஸ்மைல். ஸ்மைல் பண்ணாலே போதுங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டாலே போதுங்க, அதுதாங்க ரியல் ஹாப்பினஸ். இதை பத்தி இன்னும் நிறைய பேசலாம் இன்னொரு வீடியோல. நான் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு பாய் பாய். சைனிங் ஆஃப் பை ஆர்ஜே காவியா.